ஒவ்வொரு ஆண்டும் வளர்பிறை திதி நித்யா படிகளுக்கான படிபூஜையானது திதி படிபூஜையானது நிகழும். அதன்படி இந்த ஆண்டு வளர்பிறை திதி நித்யா படிகளுக்கான படிபூஜையானது இப்பொழுது நடைபெற இருக்கிறது. இந்த படிபூஜை எல்லா இடங்களிலும் நடக்கிற படிபூஜையைப் போல் அல்லாமல் ஒவ்வொரு படிக்கும் ஒரு ஒரு திதிகளாக திதிக்குரிய தேவதைகளை இந்த கலசத்திலே ஆவாகனம் செய்து அவர்களை வணங்கக்கூடிய மூல மந்திரங்களாலே அவர்களை அர்ச்சித்து அந்த படிகளுக்கான ஆற்றலை உண்டாக்கி சிவசாநித்தியம் ஏற்படும்படியாக இந்த படியை நாம் நினைத்து வணங்கக்கூடிய நிகழ்வு. அப்படி ஒவ்வொரு ஆண்டும் வளர்பிறை பௌர்ணமியிலும் தேய்பிறை கூடிய அமாவாசையிலும் தை மாதம் அமாவாசையிலும் ஆடி மாதம் பௌர்ணமியிலும் இந்த நிகழ்வானது நடைபெறுகிறது. இப்படி வருடத்துக்கு உத்தராயணத்திலே ஒன்று தட்சிணாயணத்திலே ஒன்றாக இரண்டு படிபூஜைகள் நம்முடைய ஆலயத்தில் தொடர்ந்து பல ஆண்டு காலமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. குருநாதருடைய கருணையினாலும் பேரன்பினாலும் அம்பாளுடைய அனுகிரகத்தினாலும் ஒவ்வொரு திதியும் இங்கே ஒரு ஒரு படிகளாக 15 திதிக்கு 15 படியும் லலிதா மகா திருப்புர சுந்தரியோடு கூடி 16 மகா நித்யாவோடு 16 படிகளாக இங்கே அமைந்து நாம் பிறந்திருக்கிற ஒவ்வொரு திதி நம்முடைய வாழ்க்கையிலே நிகழ்கிற முக்கியமான நிகழ்வுகளிலே நமக்கு ஏற்படக்கூடிய திதிகளினாலே எந்தெந்த தோஷமோ பாபமோ நம்மை அணுகுமானால் அவைகளிலிருந்து விலங்கி நன்னிலையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்காக இந்த அற்புதமான திதி நித்யா படிபூஜையை நாம் நிகழ்த்திருக்கிறோம். நமக்கு எப்படி பிறந்ததற்கு நட்சத்திரம் முக்கியம் என்று சொல்லி நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்கிறோமோ அதுபோல நாம் பிறந்திருக்கிற திதி நம்முடைய வாழ்க்கையை பற்றி சொல்லும். நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை நாம் பிறந்திருக்கிற திதி நமக்கு சொல்லிக் கொடுக்கும். திதி சூன்யம் என்று சொல்வார்கள். நம்ம ஒவ்வொருவருக்கும் 2 2 ராசிகள் திதி சூன்யமாக அமைந்திருக்கும். அந்த நாளிலே நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் நமக்கு மிகப்பெரிய துன்பத்தையும் இடைஞ்சலையும் ஏற்படுத்தும். அப்படி ஏற்படுத்தாமல் இருப்பதற்கு நம்முடைய முன்னோர்களாலே அமைக்கப்பட்டிருக்கிற இந்த திதி நித்யா படிகள் அம்பாளுடைய திருமேனியாகவே இருக்கிறவர்கள் அவர்களை இப்பொழுது பூஜித்து வணங்க இருக்கிறோம். ஆகையினால் மெய்யன்பர்கள் அனைவரும் இந்த படிபூஜையிலே வந்து திதி நித்யா படிபூஜையிலே வந்து கலந்து கொண்டு அம்பாளுடைய அருளை பெற்று உய்யும்படியாக கேட்டு அமைகின்றோம். அனைவரும் வருக. அம்பாளுடைய அருளையும் திதி நித்யா தேவிகளுடைய அருளையும் பெற்று உய்யும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ஓம் சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தயே. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரப்ரஹ்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஓம் பரமேஸ்வரி குரவே நமஹ. குருபாதகம் பூஜயாமி. ஓம் பரமகுரவே நமஹ. குருபாதகம் பூஜயாமி. ஓம் சுபகுரவே நமஹ. குருபாதகம் பூஜயாமி. ஓம்
ஐம் க்ளீம் சௌ ஆத்மதத்வாய ஸ்வதா. ஓம் ஐம் க்ளீம் சௌ சிவதத்வாய ஸ்வதா. ஓம் ஹஸ்ராய கும்ப. த்ரியம்பகம் யஜாமகே சுதந்தின் புஷ்டிவர்தனம் உர்வாரூகமிவ வந்தனாம் மிருத்யோர் முக்ஷேயமாம்ரதாத். நமோபாத்த சமஸ்த துரித சேப்பாராசி பரமேஸ்வர பரமேஸ்வரி பிரிய தீர்த்தம் உத்தராயண காலே தட்சிணாயன காலே திதிநித்ய படிபூசாரம்பாம் கரிஷ்யே பூஜாரம்பாம் கரிஷ்யே. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானய ஸ்வாஹா. மகாகணாதிபதயே நம. மகாகணாதிபதிமூர்த்தயே நம. மகாகணாதிபதிமூர்த்தாசனாயே நம. ஹரித்ராபிம்பே மகாகணாதிபதயே நம. ஆவாகன ஸ்தாபன சந்நிதான சந்நிரோதன தாளத்ரய சோடிக அவகுண்டன தேனமுத்ராப்யோ நம. யவனிமுத்ராப்யோ நம. மகாகணாதிபதயே நம. பாத்யம் கல்பயாமி அர்க்யம் கல்பயாமி ஆச்சமணீயம் கல்பயாமி கந்தம் தாரயாமி புஷ்பம் அச்சதம் சமர்ப்பயாமி பஞ்சோபசார பூஜாம் சமர்ப்பயாமி. மகாகணாதிபதயே நம. தூபமாக்ரபயாமி. ஓம் மகாகணாதிபதயே நம. தீபம் தரிசயாமி. மகாகணாதிபதயே நம. தாம்பூலம் கதலீபழம் நிவேதயாமி. பூவிவலசமாயுத்தம் நாகவல்லேசலரியுதம் கற்பூர்ணசூர்ண சம்யுத்தம் தாம்பூலம் பரிக்கதி. மகாகணாதிபதயே நம. கற்பூர நீராஞ்சரம் சமர்ப்பயாமி. மக்கரதுண்ட மகாகாய சூரியகோடி சமர்ப்பபா. நிர்விக்னம் குருமே தேவோ சர்வகார்யேஷு சர்வதா. மகாகணாதிபதயே நம. ஓம் சுமுகாயை நமஹ. ஓம் ஏகதந்தாயை நமஹ. ஓம் கபிலாயை நமஹ. ஓம் கஜகர்ணிகாயை நமஹ. ஓம் லம்போதராயை நமஹ. விகடாயை நமஹ. விக்னராஜாயை நமஹ. கணாத்யக்ஷாயை நமஹ. பாலசந்திராயை நமஹ. கஜானனாயை நமஹ. வக்ரதுண்டாயை நமஹ. சூர்பகர்ணாயை நமஹ. கேரம்பாயை நமஹ. ஸ்கந்தபூர்வஜாயை நமஹ. ஹரித்ராபிம்பே மகாகணாதிபதயே நமஹ். ஆலாயிர பரிமள முத்ரபுஷ்பார்ச்சனம் சமர்ப்பய.